हाय हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम टू केशिका किचन फ्रेंड्स इनकी वंद कार्तिक दीपतोड़ व्लॉग दा पाक पोरों कार्तिक दीपत के मॉर्निंग लेरंदे ना एन्ना पन्ने ईवनिंग वरिकों अभी इंटरदा वंदे इंद वीडियो ला पाक पोरों ना वंदे व्याला कलमे वुजे समारा वंदे क्लीन पनी रेडिया एड़त्तु वेच्चिते सो इप्पन ना एन्ना पन्नो अभी ना फ्राइडे वंदे एन्ना ना वेला रुक अभी पाती ना वुजे समाने केला वंदे कुंगम वेकिनों पो इप्पन निंगे ना काटी टिरके देला में व्याला कलमे पन्नी वेचर का वेला दां वुजे समा क्लीन पन्नर दे अंदे एड़त्तला तोड़च वेकर दे अदेला वंदे फुल्ला ना थर्स्डे वे एला பண்ணி வச்சிட்டேன் இந்த வாட்டி வந்து ஃப்ரைடே வந்ததுனால ஸோ வியாழக்கிழமையே வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு நம்ம ஃப்ரைடே எதுவுமே செய்ய மாட்டோம்ல ஸோ அதனால் எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் நான் வந்து பூஜை சாமானுக்கு எல்லாம் குங்குமஞ்சா வச்சிட்டேன் ஆல்ரெடி அகல் விளக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய அகல் விளக்கெல்லாம் இருக்கும் ஸோ அந்த விளக்கெல்லாம் வந்து தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி தொடச்சி க்ளீனாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு வச்சுட்டேன் ஏன்னா நம்ம முன்னாடியெல்லாம் யூஸ் பண்ணதெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எப்போவுமே என்ன தான் நீங்கள் பழைய விளக்கு நிறைய வச்சுருந்தாலுமே புதுசாக ஒரு சாங்கியத்துக்குனால ஒரு நாலு விளக்காவது வாங்கி வைக்கணும் ஸோ அந்த விளக்கெல்லாம் வாங்கி எல்லாத்துக்கும் வந்து கம்ப்ளீட்டாக குங்குமஞ்சா வச்சு வச்சிட்ருக்கேன் ஸோ குங்குமஞ்சாலாம் வச்சு இந்த விளக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இதுக்கெல்லாம் திரி போடுறது எண்ணெய் ஊற்றுறது பூ வைக்கிறது ஏன்னா நம்ம வந்து ஒரு 3:00 இந்த பூஜை வேலை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் 3:00 மேலே ஒரு ரிலாக்ஸாக போயிட்டு சமையல் வேலையை பார்க்கலாம் நம்ம வீட்டு பழக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங்கில் தான் சாமி கும்பிட்றது ஸோ மார்னிங்கிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் இருக்கிறது தான் வந்து இப்போ வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க அதை வந்து நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன் இது வந்து அரிசி மாவு கோலம் இது கார்த்திகை தீபத்துக்கு வந்து எல்லாமே ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு ஸோ ஒரு 6-5 எப்பயாவது ஏற்றிடுவோம் விளக்கு இப்போ 5:00 கரெக்டாக ஏற்றணும் அப்புறம் இந்த ரெண்டு இடத்துல விளக்கு இருந்தது அதை எங்கள் அம்மா வந்து எடுத்துட்டு அது என்னதுமா ஸ்வஸ்திகா ஸ்வஸ்டிக் அது போட்டிருக்காங்க போட்டுட்டு வச்சுருந்தேன் அது வந்து காஞ்ச பிறகு அதை வந்து எடுத்து அந்த விளக்கை வந்து எடுத்து மேலே வச்சிருக்கேன் ஸோ இங்கேயும் வந்து ஒரு ஸ்வஸ்டிக் போடுறாங்க டோரில் கூட ஸ்வஸ்டிக் போட்டு வச்சுருக்காங்க ஸோ 4 ஸோ இந்த வாசக்கல் இதில் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் ஆரஞ்சு ரோஸ் பெட்டல்ஸ் போட்டிருக்கோம் அப்புறம் இங்கே இடத்துல ஒரு கோலம் போடுறாங்க ஃபஸ்ட் டைம் இல்லைம்மா டெயில்ஸில் கோலம் போடுறது ஆமாம் ஃபஸ்ட் டைம் டெயில்ஸ் வேற இல்லை அங்கே வந்து மண் தரேன் கரெக்டாக சிமெண்ட் தரல அது ஓடு ஆ ஓடு ஸோ ஓடு இது வந்து டைல்ஸ் தரேன் தரே என்ன ரோல் ஆகுது இது செகண்ட் லேயர் கொடுக்குறாங்க கோலத்துக்கு அதுக்கு மேலே ஒரு அதுக்குள்ளே வந்து ஒரு ரவுண்டு ஏய் என்ன ஓடி போயிடுற நீங்கள் இருந்து அப்படியே ஒரு பஃப் பஃப்லாம் வராதா ஹெல்ப் பண்ண சொன்னால் ஃபோன் எடுத்து வச்சுட்டு இது பெரிய ஹெல்ப் எஸ் ஸோ அப்படியே இது வந்து 4th லேயர் உங்களுக்கு தெரிஞ்சோ இங்கே பாருங்க நம்ம இங்கே என்ன வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் அங்கே வந்து ஒரு ஈ வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஓடிச்சு ஈ வந்து அங்கே போய் உட்காந்துக்குச்சு இப்போ எறும்பு வந்துருச்சு தின்ற தோழனை அழைத்து வந்து தேநீர் வீரந்த கோடுத்து என்ன பண்ணுறீங்க அம்மா ஒரு சின்ன வேலை கரண்ட் வந்ததுனால உளுத்தம்பருப்பம்மா விளக்கு பாருங்க இதற்குள்ள ஒரு விளக்கு என்ன கேசிகா இன்னைக்கு ரொம்ப ரோல் ஆகுது சாரி கேசிகா கொள்ள ரொம்ப ரோல் ஆகுது சரியா இவளை ஒரு ஹெல்ப் கேட்டதுக்கு ஃபோன் எடுத்து வச்சு உட்காந்துருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இவ வந்து இங்கே வர கரண்ட்டே இல்லாமல் இருந்தது இப்போ தான் கரண்ட் வந்திருக்கு இப்போ கரண்ட் வந்ததுனால உளுத்தம்பருப்பா ஆமாம் இந்த பருப்பு வந்து தண்ணி ஊற்றி வைக்க சொன்னேன் அதனால் சின்ன ஊற வச்சாச்சு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டேன்ப்பா எவ்வளோ பெரிய விளக்கு கிண்டல் பண்ண வேணாம் ஏதோ எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு தான் நான் வந்து பார்க்குறேன் ஒரு பூவோட பெட்ரல்ஸ்குள்ளே விளக்கு இருந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான விளக்கு ஜெயிண்ட் விளக்கு என்ன இந்த
விளக்கு போடுறது பெருசு இல்லைப்பா, போ மழை வராமல் இருக்கணும்ல. அது நமக்கு இப்போது நம்மளுக்கு இப்போ வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பால் பண்ணி, ஸோ அதனால் மழை வந்துச்சுன்னா சோரல் அடித்து ஃபுல் குளமும் பனைஞ்சிரும், கலைஞ்சிருமா? ஆமாம். ஓகே பாருங்க, ஒரு முட்டை. அந்த மழை சாமி கும்பிடுற வரைக்கும் மழை வராமல் இருந்துச்சுன்னா தப்பிச்சோம். ராத்திரி 9 மணிக்கு வந்தால் போதும், எல்லாரும் இப்போ இதாக வேண்டுவாங்க. ராத்திரி 9 மணிக்கு வந்தால் போதும், அப்படி கூட இல்லை, ராத்திரி 12 மணி வந்தால் ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு தான் வந்து புயல் வந்து கரையை, இன்னொரு புயல் வந்து கரையை கடக்கதான். அது இப்போ மார்னிங்கே போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்படியா? மார்னிங்கே போயிடுச்சுன்னு தான் சொன்னாங்க அம்மா. மாவு திக்காக இருக்குன்றதுனால அது வந்து நல்லா தண்ணி லிக்விட் ஆக்குறாங்க, சாலிடாக இருந்த பொருள். அகெயின் குளத்தில் அகெயின் ஒரு 3 முட்டை போடும். இந்த கோலம் என்ன இன்னும் தீபம் லாக் எடுக்க போறேன்னு சொன்னதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. என்ன இந்த கோலம் முடிஞ்சதா இல்லையா? ரொம்ப நேரமா போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுவும் 5 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட வீடியோ வந்துச்சு. 5 நிமிஷமா வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா? எஸ். நான் இன்னும் 1 நிமிஷம் கூட ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்க அம்மா கோலம் போட உட்காந்து 10 நிமிஷம். முருகா ப்ளீஸ், முருகா கொஞ்ச நேரத்துக்கு சாரல் இல்லாம மழை பெய்ய வைங்க. முருகா குளிரிங்க. வீட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே தான் பார்த்துக்கோங்க, ஸ்டார்டிங்கே வந்து அழகாக வந்து ஒரு லோட்டஸோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி வந்து வந்தா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் பூ குளம் அப்படின்னு நானே வந்து ஒரு பேர் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து பூ ஸ்வஸ்டிக் போட்டிருக்கனால விளக்க தள்ளி வச்சுருக்காங்க. இது வந்து வாசப்பல் படி மேலே, வாசக்கல் மேலே வந்து போடுற கோலம். அப்புறம் இங்கேயும் வந்து விளக்கு அது ஸ்வஸ்டிக் போட்டிருக்கான். ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே டேன் டேன் டேன். ஸோ நீங்கள் பார்க்குறது தான் வந்து மணி பிளான்ட். நாங்கள் வந்து மணி பிளான்ட் வளர்க்குறோம். ஸோ அது கீழே வந்து பிளேட் வச்சு, ஏன்னா செவத்து மேலே எதுவும் ஆயிடக்கூடாது இல்லை. ஸோ அதனால் ஸோ எங்கள் மணி பிளான்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஹலோ மணி பிளான்ட், ஹாய். ஸோ அப்படியே வந்து எங்கள் அம்மாவை பார்க்கலாமா? ஸோ அப்படியே போயிட்டு நான் எங்கள் அம்மா என்ன குக் பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம். இங்கே வந்து விளக்கு எல்லாம் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா பூஜை ரூம், பூஜை ரூமுக்கு குங்குமஞ்சா வச்சு பூ வச்சு வச்சுட்டு முடிச்சிட்டாங்க. சுத்தப்படி கிச்சனுக்கு போனால் இங்கே வந்து சில காய்கறிலாம் ஒரு 1:00 அது போலே கட் பண்ணி வச்சுட்டாங்க. கோஸ், டொமேட்டோ அண்ட் வந்து முருங்கைக்காய், கருவேப்பிலை, ஆனியன். அம்மா இது என்னம்மா பருப்பு? என்ன பருப்பு சொல்லுங்க? உளுந்தம் பருப்பு. உளுந்தம் பருப்பு எதுக்கு? உளுந்தம் பருப்பு வடை அரைக்கும் வெளியில் சொல்லிட்டு. நாங்கள் வந்து என்ன சமைக்கிறோம்னு சொல்ல மாட்டோம், கடைசியாக எல்லாருமே தெரிஞ்ச சமையல். நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க இந்த காயை போட்டு என்ன பண்ணுவாங்க, இதை வச்சு என்ன பண்ணுவாங்க. சரி சரி சரி, நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போலயே. இது வந்து கடைசியாக வந்து நாங்கள் வந்து எல்லாம் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காட்டுவோம். அப்போதான் நீங்கள் வந்து வீடியோ பார்ப்பீங்க. ஸோ இப்போ நம்ம குக்கரில் பருப்பு போட்டாச்சு. 3:00 ஆயிடுச்சு. ஸோ அதனால பருப்பு போட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 5:00 எல்லாமே வந்து முடிஞ்சிடும், ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடும். 6:00 கரெக்டாக வலிக்கிட்டு, 6:00 கரெக்டாக வந்து எல்லாமே 5:30 எல்லாம் நம்ம 5:00 சமையல் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 6:00 வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கும்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அதனால வந்து இப்போவே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. 3:00 ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக செஞ்சால் கரெக்டாக 5:00 2 hours 1.5 நேரம் தான், 2 மணி நேரம் அவ்வளோ நேரம்லாம் தேவைப்படாது. பட் ரொம்ப லேசியாக மெது மெதுவாக செய்கிறதுனால இப்போது அம்மா வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சாம்பார் கோஸ் கூட்டு அது பண்ண போகிறாங்க. அதுக்காக வந்து மாங்காய் கட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் வந்து ஆல்ரெடி நான் அரைஞ்சி வச்சுட்டேன். கோஸ் கூட்டுக்கு வந்து கோஸ் கட் பண்ணி வச்சுட்டேன். பருப்பு உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன், பாப்பா காட்டியிருப்பா. பருப்பு உருளைக்கிழங்கு வந்துட்டுருக்கு. ஸோ வெங்காயம் வந்து சாம்பாருக்கும் வெட்டி வச்சுருக்கேன். இன்னும் உருளைக்கிழங்கு பொரியல் கறியில் தக்காளி வெங்காயத்தை பார்த்தாலே இப்போ போ எதுலேயுமே போடுறதுக்கே பயமாக இருக்குது, அவ்வளோ ரேட்டு இருக்குது.
ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பொரியலுக்கு மட்டும் நான் உருளை கத்திரிக்காய் கத்திரிக்காய் சாம்பாருக்காக கத்திரிக்காய் கட் பண்ணுறேன். என்ன விதவிதமாக ஷேப் கிடைக்கிற இடத்துக்குலாம் கட் பண்ணுறீங்க? கத்திரிக்காய் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக எடுத்து வச்சிடுறாங்க. ஸோ அதனால் இப்படி மெலிஸ் மெலிஸாக போட்டோன்னா அந்த கத்திரிக்காய் வந்து நம்ம சாம்பாரில் நல்லா சாப்பிடுவேம்மா. ஆ நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிடுவீங்க? சாம்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருவேன் இல்லைம்மா. அதனால் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா குழஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி குழஞ்சி போயிடுச்சு அப்படின்னா சாம்பாருக்கும் ஒரு கூடுதல் டேஸ்ட் இருக்கும், அண்ட் காயும் வந்து வேஸ்ட் ஆகாமல் உள்ள வயிற்றுக்குள்ளே போகல. அதுக்காக தான் வந்து இப்படி இந்த மாதிரி போட்டுடுறது. கிச்சன் டிப்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆமாம், கிச்சன் டிப்ஸ் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ தான் ஆரம்பித்தாங்க, அதுக்குள்ளே ஒரு காயே வெட்டி முடிக்க போகிறாங்க. அவ்வளோ ஸ்பீட், 400 ஸ்பீட். என்ன கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு சவுண்டு கேட்குதா? விசில் சத்தம். விசில் இன்னும் வரல, ஆனால் குக்கர் வந்து சவுண்டு விட்டுட்டுருக்கு. அறிகிறாங்க அறிகிறாங்க. நல்லா இலையிலையாக போட்டுறாங்க. ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது. ஒரு சில பேருக்கு சாம்பாரில் காயெல்லாம் பெருசு பெருசாக தெரிஞ்சால் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பட் என் நம்மளை வீட்டில் இப்படி ஓடும் சொல்கிறதுனால இருக்குது. தின் லேயர் ஏன்னா கத்திரிக்காய்னால இது பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ போயிட்டு சாம்பார் தாளிக்கணும். சாம்பார் எல்லாம் நான் நிறைய வாட்டி காமிச்சிருக்கேங்க நம்ம சேனலில், நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள் வ்ளாக்லலாம் சாம்பார் நிறைய. ஏன்னா இங்கே நிறைய சாம்பார் செய்கிறதெல்லாம் காட்டியிருக்கேன். என்னாச்சு? சாம்பார் செய்கிறதெல்லாம் காட்டியிருக்கேன், அதனால் பார்த்துக்கோங்க. எப்பவும் செய்கிற சாம்பார் மாதிரி தான். சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபுல்லாக பிரசாதம் சாமிக்கு படைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். வாங்க என்னென்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுட சுட ரைஸ் வடித்த சாதம், இது குக்கர் சாதம் கிடையாது. என் அடுத்தது இதோட லிட் இருந்துச்சுங்க, இது அந்த திருகு மாதிரி இருந்துச்சு, அதோட கீழே இருக்க ஸ்க்ரூ கீழே விழுந்துருச்சு. மாட்டணும்னு நினைப்பேன், மறந்து போயிடுறேன். அது அதோடது இது எப்போவுமே எடுத்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் இது மாட்டவே மாட்டுறேன். எப்பயா நிறைய இது பண்ணும்போது தான் இது. கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார், அண்ட் அடுத்தது கோஸ் அண்ட் சிறுபருப்பு போட்டு கூட்டு, அண்ட் அடுத்தது உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு பொரியல் வந்து கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன், ஏன்னா நைட் டைமு, ஸோ யாரும் வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் தான் உருளைக்கிழங்கு பொரியல். அண்ட் அதுக்கு அடுத்தது பால் பாயசம், நல்லா முந்திரியெல்லாம் போட்டு செம்மையான பாயசம். அண்ட் அடுத்தது மொறுமொறு உளுந்த வடை. அண்ட் அடுத்தது அப்பளம். இந்த அப்பளம் சொல்லும்போது ஒன்று சொல்கிறேங்க, இந்த அப்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பாடி சரவணா ஸ்டோரில் வாங்கினேன், 27 ருபீஸ் இந்த அப்பளம். உண்மைக்கே சொல்கிறேங்க நல்ல பெருசாகவும் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் இல்லாமல் கிறிஸ்பியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது இந்த அப்பளம். நான் ஸ்பான்சருக்காகலாம் சொல்லலை, இது எதுக்காக சொல்ல, எனக்கு பிடிச்சிருந்தது, நான் யூஸ் பண்ணவே நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பாடி சரவணா ஸ்டோர் போனீங்கன்னா. இந்த அப்பளம் சரவணா ஸ்டோரோட பிராண்ட் இது, வேறு எதுவுமே இல்லை, அவங்களோட பிராண்ட், ஓன் பிராண்ட் இது. ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்குதான்ட்டுன்னு. அதுக்கப்புறம் ரசம். இந்த ரசம் வந்து இன்றைக்கி வைக்கல, ஸோ நேற்று வச்சது தான் இந்த ரசம். நேற்று வந்து நைட்டு தான் வச்சு கொடுத்தேன் நான், மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு சூடாக வேணும்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ரசம் வச்சேன். ஸோ நேற்று நைட் வச்ச ரசம் இது, அதனால் இன்றைக்கி வைக்கல. என் தண்ணி இவ்வளோதான், சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. என் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக முடிச்சு வச்சுட்டேன். இப்போது எண்ணெய் வந்து ஆறினவுடனே பாத்திரத்தில் மாற்றி வைக்கணும், ஸோ அதுக்காக அதை அப்படியே வச்சுட்டேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், அண்டு இதெல்லாம் அப்படியே, இது வந்து ரைஸ் பாத்திரம் இது, சரி ஒட்ட துடைக்க முடியல பாத்திரம், இந்த ரைஸ் வந்து அதில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபுல்லாக வந்து துடைக்க முடியல, சரி நம்ம அப்புறமேட்டு சூடாக இருக்கேன் அப்புறமா எடுத்து வச்சுக்கலான்ட்டுன்னு. இது ஆயில் தூக்கு, எண்ணெய் தூக்கு அது இருக்குது, அது உப்பு ஜாடி எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வர்க்குமே முடிச்சுட்டேன், எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஈவினிங் 6 o'clock அண்ணாமலையாரோட தீபம் பார்த்ததுக்கப்புறமேட்டு நம்ம வீட்டில் நடு வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கை வந்து ஏற்றி வச்சுட்டு, அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்டெப்ஸ் வந்திருக்கோம், அந்த ஸ்டெப்ஸ்லலாம் லைனாக விளக்கு ஏற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வாசலில் மதியானம் கோலம் போட்டோம் பார்த்திங்களா, அந்த கோலத்தை சுற்றி அழகாக அகல் விளக்கு வச்சுட்டு சென்டரில் வந்து உருளி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வாசல் கால்வுக்கு பக்கத்தில் 2 குபேர விளக்கு வந்து ஏற்றிட்டேன். ஸோ வாசலில் வந்து எல்லாம் இவ்வளோ தான் ஏற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி என்னமோ அதிசயமாக இருக்குங்க, இத்தனை இயரில் வந்து ஃபஸ்ட் டைம் நின்று நிதானமாக விளக்கு எரிஞ்சிச்சு. எப்போவுமே விளக்கு வந்து காற்று அடித்து மலை ஏறிட்டே இருக்கும், ஒரு வாட்டி கூட கொஞ்ச நேரம் நின்று எரியவே எரியாது. இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்ச நேரம்
கொஞ்ச நேரன்றதை விட ஒரு ஒரு மணி நேரம் வந்து விளக்கு நல்லாவே எரிஞ்சுதுங்க. அண்ட் காற்றுமே வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அடிச்சுது. ரொம்ப சந்தோஷம், ஒரு மன நிம்மதி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் விளக்கு எரிஞ்சது, விளக்கு எரிஞ்சாலே வந்து ரொம்ப அழகாக இருக்கும்ல. சரி வாங்க அப்படியே வந்து சாமிக்கு இலை போட்டு படைக்கிறதெல்லாம் அப்படியே பார்க்கலாம். ஸோ பூஜை ரூம் வந்து இப்படி தான் இருக்குது. ஈவினிங் எல்லாமே அழகாக எல்லாம் முடிச்சாச்சு, எல்லா இடத்துலையும் விளக்கேற்றி வச்சாச்சு. ஸோ மாவிளக்கு வச்சு, பொறிக்கடலை வச்சு, அதுக்கப்புறம் இலை போட்டு எல்லாம் முடித்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு என்னோடய ஃபாஸ்டிங் முடிக்க போகிறேன். ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் கார்த்திகை தீபம் கொண்டாடினீங்க அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் வந்து கேஷியோடு நானும் சேர்ந்து நிறைய விலாக் பண்ண போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம். பாய், டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.